வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னேறிய சாதியினருக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும். 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 3 நீதிபதிகள் ஆதரவாக தீர்ப்பு. பத்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தலைமை நீதிபதி யு லலித் மற்றும் நீதிபதி ரவீந்திர பட் தீர்ப்பு. தீண்டாமையை கடைபிடிக்கும் வகையில் உள்ளதாக ரவீந்திர பட் கருத்து. திமுகவை வீழ்த்த கூட்டணி அமைத்தால் நேரக்கரம் நீட்ட தயார் என டிடிவி தினகரன் அறிவிப்பு. மெகா கூட்டணி அமைக்க உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் பேட்டி. பத்து 11 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை பிற்பகல் 2:30 மணிக்கு வெளியிடுகிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ். தமிழகத்தில் வரும் 10 மற்றும் 11 தேதிகளில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தென்காசி, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம் நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் வேலூர் நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி மனைவியுடன் ஆஜர். விசாரணை வரும் 14 தேதிக்கு ஒத்திவைப்பு. மதுரையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்த பணியாளர். 15 அடி ஆழத்தில் விழுந்தவரை தேடும் பணி தீவிரம். போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் அதிகரிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. மதுரையைச் சேர்ந்த ஜலாலுதீன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. திருவாரூரில் சின்ன வெங்காயம் வரலாறு காணாத அளவு அதிகரிப்பு. 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை. அமைச்சர் நேருவின் தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு. உண்மை கண்டறியும் சோதனை வழக்கு 14 தேதிக்கு ஒத்திவைப்பு. நாளை நிகழ்கிறது முழு சந்திர கிரகணம். பிப்ரவரி 1:30 மணிக்கு தொடங்குவதை இந்தியாவின் பெரும்பாலான இடங்களில் காண முடியாது. சென்னை மைசூர் இடையே வந்தே பாரத் விரைவு ரயிலின் இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து 6:40 மைசூரை சென்றடைந்தது. தமிழக மீனவர்கள் 15 சிறைபிடிக்கப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம். படகுகளை கரையில் நிறுத்தி போராட்டம். தமிழ்நாட்டில் வருகிற 14 தேதி வரை மழை தொடரும். வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் நோக்கி வரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை கார் வெடிப்பில் கைதானவர்கள் சென்னை பூவிருந்தவல்லி கொண்டுவரப்படுகின்றனர். தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் நீதிமன்றம் அமைக்கக்கோரி கடையடைப்பு. எழுமாத்தூரில் நீதிமன்றம் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் போராட்டம்.